சட்ட போடு இல்ல. வருகிற நாடக திரைப்படத்துக்கு ஒரு சவாரியர் அருமையா ஜிவாஜனேசன், நாடக உலகத்தின் சவாரியர் அருமையா ஆர்த்தி அரிகரன் தற்பொழுது ஜிவாஜனேசன் மாதிரி நடித்து பாடி நம்ம எல்லாம் மகிழ்வுவதற்காக வருகிற நாடக உலக சவாரியர் சொன்னா மறுபடியும் நம்பியார் வர்றாரு. நான் போய் அந்த பச்சை பயல சந்திச்சுட்டு திருப்பி வரல வரல வாய துறக்கவே விடாது. தர தர அந்த பயர் அலைகிறான்னு தெரியல. முட்டா போயில எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறேன்.
மனிதனை கொள்ளும் விஷம் இது தெரியாம கடந்து கொண்டாடி சேர்க்கிறேன், பிள்ளைக்கு சேர்க்கிறேன், மருமகனுக்கு சேர்க்கிறேன், அழகிறேன், எருக்கிற அள்ளி சேர்க்கிறேன், அதை சம்பாந்து குளச்சிட மாட்டானா? பசுமா அது சாக போகையில கண்ணுக்குட்டிக்கு வாயில வைக்கல சுத்தி விட்டுட்டா சேகர், அதுவா ஒழுங்கு குளச்சுக்கலையா? அப்புறம் ஏன் அதை அழகிறாங்க? பணத்துக்காண்டி மனுஷன் படுற பாடு நூறு நாள் விலைக்கு பாருங்க சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் கார் குடியில வேன் எடுத்துக்கிட்டு கிளம்பி இந்த ஊருக்கு வர்றாங்க. நீயும் அந்த வண்டி நீ எடுத்து தண்ணிக்கிட்டு இந்த குட்டக்குடியில வந்து மக்கட்டி மக்கட்டினேன் அந்த பணம் பிடித்த அதுல வித்தியாசம் காசை அளவா சம்பாதிச்சோம்னா அது நம்மளை காப்பாற்றணும், அளவுக்கு மீறி சம்பாதிச்சுட்டா அதை நம்ம காப்பாற்றணும். வீட்டில் வச்சா கடவாண்டு வாங்கிடும், பேங்கில் வச்சா திவாலா போயிருமோ, ஃபைனான்ஸில் விட்டா கொண்டுட்டு ஓடி போயிடுவாங்கிறோம், வட்டியை கொடுத்தா கொடுக்காம போயிடுவாங்கிறோம், இப்படியே இந்த பொட்டி வச்சு கொடுணும்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறோம். பொதையில் பூதம் காத்த மாதிரி நிம்மதியாக சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா? அதுக்கு எதுக்குதான் அந்த பணம்? அதுக்குத்தான் சொன்ன, உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் மூணும் இருந்தால் அதுவே போதுமான வாழ்க்கை. மூணு வேளை சாப்பாடு இருந்தா போதும், அதுக்கு மேல என்னத்தை செய்ய போறோம்? இதுல சவடால மனுஷன், இந்த சாமியார் மயார் கூட போயிருக்காரு, சவடால காதுல கேட்டுருச்சா? அவரான செவடு பேரா? இங்கதான் உட்காந்துருந்தேன். அவைய வரட்டும், அவைய போகும், தா தாத்தி டூ கூப்பிட்டு கேட்கும் டை டை. இன்னைக்கு எப்படி பிடிச்சி விட்டோம் விடக்கூடாது? அம்மா விடாதா ஆள் இல்லாதப்ப செவடால் பேசிட்டு இப்ப போய் உள்ள உட்கார்ந்து பயந்துக்கிட்டு வெளியில வந்து அடிப்பாங்களா என்ன பண்ணும்? இது தேவையா? ஆள் இருக்கும்போது பேசுறேன். அப்படின்னு நான் சொல்றேன், பேசாதேன்னு மூஞ்சிக்காக பாக்குறேன், அடிக்க மாட்டேன். வரச்சு நான் என்ன சொல்றேன், எனக்காண்டி பார்க்க வேணா நடுமண்டையை பார்த்து 4 கோடி கொடுங்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த நாடகத்தை கெடுக்க போறீங்க. பின்னர் வீடியோ வந்து உங்களுக்கு திரும்பி பேசலாம். அவனுக்கு முடிச்சுட்டு முடிச்சிருவோம். சரி முடிச்சுலாம். சரி பாப்போம். நாராயணன் சரி
இரண்டு மலைகள் மோதுகின்றன. நீங்க என்ன சார் கட்டையில இருந்து கிளப்பணும் எங்காவது கொஞ்சம் கையில கிளப்பிட்டாரு அது கட்டையடி இது கையடி இன்னமா 12 வயசுல ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்ம கையோ உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் தமிழ்ல தொடர்ந்து நீர் கடுப்பாக பேசுகிறேன் தடவுவது கீழே கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும் எங்கே தடவினாலும் நிற்கும் அப்படியே வருடி விடணும் செத்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீங்க தெரியும் தெரியுமோ தெரியும் தமிழை பேசும்பொழுது தனி சக்தி பார்க்க வேண்டும் அவன் தான் தமிழ் என்று சொன்னான் எப்படிதெல்லாம் நடிப்பு சிறப்பு நன்றி யாவறிந்த மொழிகளிலே தமிழ் படிப்பு தமிழ் மொழி என்று சொன்னார்கள் படிப்பு சிறப்பு நன்றி
உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயிரெழுத்து 1 உயிரெழுத்து 26 மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாத்தாவால் செய்திருக்கின்றார்கள். அந்த தலைவருக்கு தமிழ் மொழி சோப்பார் என்பதை யார் அறிவோ தாங்களும் அறிந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்தேன். நான் அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவனவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன தாங்களோடு யார் உரையாட வேண்டும், எப்போது தாங்கள் உரையாட வேண்டும், இந்த இருவருடைய உரையாடுதலை ஒரு தேர்தலில் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணம் நடைமுறையா அதை ரோகம் என்று அதை போய் மயில் என்று அநாகரப்படுத்தி எந்த தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கல்லாமை உலகிலே யாரும் இருக்க கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார் ஐயா. தாங்கள் ஆசான் தாங்களை கக்க சொல்லி இருக்கிறார் ஐயா. நக்க சொன்னார், நக்க சொன்னார், நக்க சொன்னான், நக்க சொன்னான் என்று சொன்ன உடனே எனக்கு நக்கி நடராஜனை மட்டும்தான் இதை விட்டு கொடுது. அவர் தான் ஆடும் பொழுது குண்டலங்கள் நிக்கிட்டு வந்தது. நான் தான் நக்கி எடுத்தாலே நக்கி நடராஜன் என்ற பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. நடராஜன் நக்கனா என்ன, நாகராஜன் நக்கனா நமக்கு என்ன? நாகராஜன், நாகராஜன் என்று சொன்ன உடனே எனக்கு சிவனுடைய கழுத்தில் அவனுடைய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவு எனக்கு கொலையும் செய்வார் பத்தினி என்பது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. எனக்கு 11 உத்தரவு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுவார்கள். உத்தரவு எனக்கு
ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது, சரியா? என்ன பிரச்சனை? நினைவு எனக்கு கபதரை மட்டும் தான் விட்டுது. கபதருக்கு தான் வயிற்றிலே பெரிய ஒரு வாய் இருந்தது. அப்படிப்பட்ட கபதரையே அனிச்சார் அல்லவா ராமலட்சுமன். ராமாயணத்தில் எவ்வளவு சிறப்பு, இந்த சிறப்பு ராமாயணம். என்ன பாப்பங்க?
போட்டி சொல்லு
நெல்லக்காய போட்டு போனார், மழை விழுந்தது, நெல்லுக்கு வெளியே விட்டார், திருநெல் வெளி அப்படின்னு பேரு அதே மாதிரி கையை வைத்தா மைய நெல் ஓடியது கதையா முடிச்சது நீதானே? என்ன பிரச்சனை? கலைமகள் அனைமகள் மணிமகள் முடிச்சு வச்சது யாரு? நீதானே? அதே மாதிரி இந்த கதையை நான் ஆரம்பிச்சிருக்கேன், முடிச்சு வை. என்ன வேணும்? மகாபாரத படிப்பு தெரிவி வந்துருச்சு, வந்துருச்சுல்ல? அது எப்படி அதுக்கப்புறம் யாரு படிப்பு தெரிவி சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சாலே சொல்ல மாட்டேன், நான் கதையை எப்ப ஆரம்பிக்கிறது? நீங்க தான் முடிச்சு வைப்பீங்க. சத்தியமா தெரியாது, உண்மையா தெரியாது, நான் பொய்யா சொல்றேன், சத்தியமா தெரியாது. அப்ப தெரியாத ஆளுங்களுக்கெல்லாம் சொன்னாலும் அது புரிய இவ்வளவு நேரம் நான் என்ன பேரு ஆச்சனையும் சொல்லணும்? பதினாறு வயது அப்படிங்கிற விவரத்தை சொல்லி சொன்னது யாரியா? முதல்ல பாதி வந்தாத்தான் நீதி வரும். பாதி சொல்லுமே மகாவசன் வெளியில படைத்தில் உமக்கு முதல் முதலிலே எத்தனை வருஷம் படைச்ச, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் செத்தான்? சபா, இது என்னுடைய கேள்வி. உங்களை பாராட்டுறேன், உண்மையிலே உங்களை பாராட்டுறேன். சந்தோஷம். என்ன காரணம்னா, நான் பார்த்த வரையிலே நாரதன் வேடுபடுவெல்லாம் இருப்பே நாரதன் எங்க அப்பா பிரம்மா அம்மா கலைவாணி பாட்டன் மகாலட்சுமி பாட்டி மகாலட்சுமி அதோட முடிச்சுடுவாங்க. இங்க அதையும் தாண்டி ஐந்தொழிலுக்கு விண்ணகன் சிவபெருமான் அவங்க இருந்துதான் பிரம்மா விஷ்ணு வந்தாங்க அப்படின்னு எப்ப தொட்டு பேசுனீங்களோ, நீங்க பிரபஞ்ச உற்பத்தியை படிச்சிருக்கீங்க. சிறிது காலம் படைத்தான், உடம்புல சக்தி இழந்து பிரம்மன் செத்து போனான். நமக்கு எல்லாம் நினைப்பா சாதுன்றது மனுஷனுக்கு மட்டும்தான், அப்படி இல்ல. தேவர்கள் போன்றவர்கள் இறைவனுக்கும் இறப்பு உண்டு. பிரம்மாவும் சாகுறா, அடுத்து இன்னொரு பிரம்ம உற்பத்தி ஆகும். இன்னொரு
படைக்கும் தொழிலை பிரம்மனுக்கும் காக்கும் தொழிலை மகாவிஷ்ணுக்கும் அழைக்கும் தொழிலை சிவபெருமானுக்கும் கொடுத்து பிரிச்சாச்சு. அப்ப தனிமையிலே பிரம்மன் உட்கார்ந்து பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு படைக்கும் தொழில ஆரம்பிக்கிறான். படைச்சுக்கிட்டே வரலாம், காலம் உடம்பு சக்தி வந்து நீங்க சொன்ன மாதிரி செத்துறானா. அதுக்கடுத்து அந்த இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆகிறான் பாருங்க, அதுக்கு முப்ப வரைக்குமே இந்த பழைய பிரம்மா தான் படைக்கிறான். அதுக்கு முதல் ஆண்டு செத்து போயிட்டேன். கேட்கலையா செத்துல இந்த இடத்துல அடுத்த பிரம்மா இங்க உருவாக இல்ல. இவனை பத்தி நான் கேட்கல, இங்க செத்தான் இல்ல, இது எத்தனை வருஷத்துக்கு செத்தான். செத்தான் இந்த செத்தான் இல்ல, அது எத்தனாவது வருஷத்துல செத்தான். பிரம்மன் படைத்தது மயிரப்புருவன வருஷம் அல்ல. புராணம் படிச்சிருக்கேன், என்ன பிரச்சனை இல்ல,
நிறுத்தி அந்த போரை வெற்றி
என்ன மண்டவருக்கு பிரசவம் பயந்துட்டு ஒன்னு